சேவைக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 22:14 வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா இரே என்று பெயரிட்டார். அதனால் கர்த்தருடைய பர்வத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல ஆதியாகமம் 22:2 வசனத்துல கர்த்த தேவன் ஆபிரகாமை சோதித்தார், அப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றார். ஆதியாகமம் 22:1 வசனத்துல உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நாம் குறிக்கும் மலையில் ஒன்றில் அவனை தகனம் பலியாக பலியிடு என்றார். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்றும் அவர் ஆபிரகாமை கூப்பிட்டு உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் அதாவது ஒரே மகன் உன் நேசகுமாரன் மிகவும் பிரியமான வெரி பிரெஷியஸ் சைல்ட் நம் தேவன் நாம் என்ன செய்கின்றோம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலமா பார்க்கின்றோம். ஈசாக்கை தகன பலியிட மோரியா மலை அதாவது 3 நாள் பயணம் செய்த தகன பலிக்கும் கட்டளை எடுத்து ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பு எடுத்துக்கொண்டு நடக்கின்றார்கள். 6வது வசனத்துல 7வது வசனத்துல அவங்க கேட்கிறாரு ஈசாக்கு அவங்க அப்பா பார்த்து ஆட்டுக்குட்டி எங்கே, அதற்கு ஆபிரகாம் பாருங்க தேவன் பார்த்து கொள்ளுவார். ஓ நாட்களுக்கு அப்புறம் கொடாது ஈசாக்கை கத்த கொடுக்கின்றார். ஆனா அந்த ஈசாக்கை ஆபிரகாம் பாருங்க ஆண்டவருக்கு பலி இருந்ததுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திட்டு அழைச்சிட்டு போறான். அங்க கூட பாருங்க அந்த பிள்ளை சும்மா போகலை, இப்ப உள்ள பிள்ளைகள் மாதிரி பொருள் பிள்ளை பேசிக்கிட்டே இருந்து கேள்வி கேட்டு அதே மாதிரி அப்பா ஈசா கேட்கிறாரு ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு. அப்புறம் சொல்ற அதுக்கு ஆபிரகாம் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று 8வது வசனத்துல சொல்லுகின்றார். யெகோவா இரே என்றால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று அர்த்தம். ஆபிரகாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவன் சொல்கிறதை கீழ்ப்படிந்து இந்த காரியத்தில் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று விசுவாசிக்கின்றார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், கவலைப்படாதே, பயப்படாதே, திகையாதே எல்லாம் சொல்லும் போது நீங்க அதை செய்யக்கூடாது. கவலைப்படாத அப்படின்னு சொன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க, பயப்படாதுன்னா ரொம்ப பயப்படுவாங்க. இல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது அவர் கர்த்தர் தன் அந்த வார்த்தையில் இருக்கின்றார். வேதம் சொல்கிறது என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். இங்க பாருங்க அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டார் சொல்லி அப்படியே ஆபிரகாம் விசுவாசிக்கின்றார். ஆனால் தான் அவருடைய விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். இன்றைக்கும் கர்த்தர் எதையெல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று இந்த செய்தியின் மூலமாய் நான் பார்க்க போகிறேன். முதலாவது தேவைகளை பார்த்துக் கொள்வார், இரண்டாவது வருங்காலத்தை பார்த்துக் கொள்வார், மூன்றாவது நமக்கு உரோதமாக எழும்பொருளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அது மாத்திரமல்ல முதலாவது நான் பார்க்கும்போது தேவைகளை பார்த்துக்கொள்வோம். மத்தேயு 6:8 சொல்கிறது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள், எண்ணத்தை உடுத்துவோம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இந்த வசனம் சொல்லுகின்றது ஏன்னு சொன்னா இன்றைக்கு இந்த ஜூன் மாசம் வந்துருச்சு, எல்லாரும் என்ன செய்வீங்க, எல்லாம் பயப்படுவாங்க, எப்படி ஃபீஸ் கட்டுறது, எந்த ஸ்கூல்ல வர்றது, என்ன பண்றது, ஏது செய்யறதுன்னு புலம்புவீங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறா உன் தேவைகளை நான் பார்த்துக்கொள்வேன், உனக்கு என்னது தேவை என்று அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். அதுதான் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லா காரியத்திலும் மூளை கூட இருக்கிற, நீ கவலைப்பட வேண்டாம், எதை உடுத்தணும், எதை பண்ணணும், என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும் அதெல்லாம் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுங்க. கவலைப்படுவதனால் ஒரு பயனும் இல்லை, சோர்வும் பலவீனம் தான் அதற்கு பலன். அதனால் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லலாம். 32வது வசனத்துல இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என் தேவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலாகி கானான் தேசம் வந்து சேரும் வரைக்கும் தேவனே அவர்கள் தேவைகளை சந்தித்தார். இன்றைக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு தேவைகள் ஏராளம், ஆனாலும் தேவன் தான் இந்த தேவைகளை சந்திக்கிறார். எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, இவ்வளவு தேவை இருக்கும், அடவு இது வேணும்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தர் அங்க கேட்டு விசுவாசத்துல இருக்கோ எதா யார் மூலமா வழி நடத்தி விடும். இதுதான் தேவைகளை கர்த்தர் பார்த்து இன்றைக்கு கூட நீங்க கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், விசுவாசத்தோட கேளுங்க ஆண்டவரே எனக்கு இவ்வளவு வேணும், உங்க தேவையா இருக்கு, அதாவது சொல்ற உனக்கு இன்னது தேவை உண்மையே தெரியுமா. இதன்படியே கர்த்தர் ஆகார பிள்ளைகளும் பேசபாவையும் அனாந்தத்தை அறிஞர் தெரிந்தது தண்ணீர் இல்லாதபடினா பிள்ளையும் மகா சத்தம் தருவார்கள். தேவன் அவர்கள் சத்தத்தை வானத்திலிருந்து கேட்டு தேவ தூதனை ஒரு தண்ணீர் துறை உண்டாக்கி அவர்களின் தாகத்தை வனாந்தரத்திலே பூர்த்தி செய்தார். வனாந்தரத்துல வனாந்தரத்துல என்ன இருக்கும், தண்ணி இருக்காது, காத்து இருக்காது, எழுத பார்த்தாலும் மரணமும் வெற்றையும் வேதனையும் குறைவு தான் இருக்கும், வனாந்தரம்னாலே குறைவு. ஆனால் பாருங்க அந்த வனாந்தரத்துல கத்திர ஒரு நீர்வீட்டி கட்டளை அந்த தேவைகளை சந்தித்தார். 21:14-20 இன்றைக்கும் நீங்களும் கவலைப்படுவதை நிறுத்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கும் பொழுது ஐந்தப்பம் என்று நினைக்கொண்டு 5000 பேரை போஷித்தார் கர்த்தர்.
அவருக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்ன வேணும் என்ன செய்யணும், ஆனா நீ கேட்கணும். குருடன் வந்து அவரு கண் பார்வை அடையணும், ஆண்டவர் பாரா கூப்பிட்டாரு. அவன் உடனே கேட்கறது, உனக்கு நான் என்ன செய்யணும், அவருக்கு தெரியும் அவன் குருடன் என்ன செய்யணும். அவன் சொல்றான், நான் பார்வை அடையணும். அப்ப சொல்றாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, நீ விசுவாசிக்கின்றாய். இன்றைக்கு உங்களை பார்த்து கத்த சொல்லும் தேவைகளை சந்திக்க வல்லமை, கத்தருக்கு வல்லமை உண்டு, நீங்க விசுவாசிக்கின்றீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், உடனே உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதை காண்பீர்கள். சாட்சியை கத்த உங்களை நிறுத்துவார் எல்லா பிரச்சனைகளிலும். இன்னைக்கு கூட உங்கள் தேவைகள் ரட்சிக்கப்படாத கணவனா, கீழ்படியாத பிள்ளைகளா, திருமணம் நடக்கவில்லை என்று தவிர்த்திருக்கிறீங்களா, இல்ல திருமணம் நடந்தத்துல சமாதானம் இல்லைன்னு புலம்புறீங்களா? எல்லாவற்றையும் ஆண்டோட ஒப்படைச்சிருந்த மூல அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அலங்கத்தில் சுகமும் தங்கி இருக்கும். தேவைகளை கற்று சந்திப்பார் நிச்சயமாக. அந்த சொல்றாரு, உன் பிள்ளைகள் ஸ்கூல் ஃபீஸ் வேணுமா, பிள்ளைகள் படிக்கணுமா, என்ன காரியம், பிள்ளை வே படிப்பு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணுமா, எதுவா இருந்தாலும் கர்த்தர்கள் தேவைகளை இன்றைக்கு சந்திப்பேன் என்று இந்த செய்தி மூலமாய் பேசுகிறார். இரண்டாவது நான் பார்க்கும்போது வருங்காலத்தை பார்த்துக் கொள்வார். சங்கீதம் 31:15 சொல்கிறது, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய காலத்தில் இருக்கிறது. அநேக வருங்காலம் பற்றி தான் கவலை. நீதிமொழிகள் 31:25 சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீ வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறார். உன் பிள்ளைகளை குறிச்சு நீங்க மகிழ்ச்சியா இருக்கும். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதம் பார்ப்பாங்க, கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அவர்கள் பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அழைக்கப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிற நீ தேவன் நீதிமன்ற சந்ததியோட இருக்கின்றார். உன் பிள்ளைகளோட கத்த கூட இருக்கிறார், உன் கூட இருக்கிற அவங்க கூட இருக்கிறார். ஐயோ பிள்ளை இப்படி இருக்கிறானே, ஆண்டவரத்தை கவலைப்படாத. கத்தர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார், வருங்காலத்தை பார்த்துக் கொள்வார். எல்லாத்தையும் அவர் மேல் நம்பி நீங்கள் வாழும் பொழுது உங்களை வருங்காலம் கத்தரை காலத்துல இருக்கிறது. ஒரு நாள் நான் செத்து போயிருவேன், நாலு செய்திருவேன், எனக்கு இது பிரச்சனை, இப்படி பேசவே கூடாது. இதுக்கு பேரு அது சொன்னாரு, சாவை விரும்புகிறேன், கத்தரால் சபிக்கப்பட்டவர். வருங்காலம் ஆசீர்வாதம் மட்டும் விசுவாசி ஆடுகளை பின்னால் அலைந்து ஒரு திரிந்து கொண்டிருந்த தாவீத அரசனாய் மாற்றினார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நீ விசுவாசிக்கணும், எல்லாவற்றிலும் கத்தருங்க ஆசீர்வாதத்தை உயர்த்த முடியும். சங்கீதம் 78:71 சொல்கிறது, கடவுளாடி பின்னால் திரிந்து அவனை தன்னுடைய ஜனமாகி யாக்கோபையும் தன்னுடைய சுதந்திரத்தில் இஸ்ரவேலை மேய்க்கத்தை அழைத்துக் கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாளைக்காக கவலைப்படக்கூடாது. நாளை தினம் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் கவலைப்படுமா? முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், அப்பொழுது விவரம் உங்களுக்கு கூட கொடுக்கும். கத்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடும். வருங்காலம் கத்தருடைய காலத்துல இருக்கு. கத்தருக்கு நிச்சயமா உங்களுக்காக யாவை சிறுமிக்க வல்லவர் விசுவாசிங்க. மூன்றாவது பக்கம் விரோதமா எழும்புகளை கத்தரை பார்த்துக் கொள்வோம். சங்கீதம் 56:9 சொல்கிறது, நான் உன்னை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பிணிந்து திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. தேவனே நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சங்கீதம் 46:8 சொல்கிறது. வில்லை, அதாவது பூமியின் கடவுளை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறது. வில்லை ஒழித்து ஈட்டியை முறுக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். எந்த பிள்ளை துணி அந்த துணியெல்லாம் உங்களுக்கு பலிக்காது, அதெல்லாம் கத்தர் நெருப்பினால் சுட்டரிக்கின்றார். கத்தர் ஈட்டிய விலகமை யுத்தம் செய்தார். கிழக்கு வெளுத்து வரும் நேரத்திலே ஜாமத்திலே அக்கிரியின் வேகமான சம்பத்தில் இருந்து எரிக்கிற அவளுடைய கால அவளை பேர் பிடிக்கும் அவளுடைய ரதத்திலிருந்து உருளையை கழல செய்தார் தேவன். நீங்க நினைக்கிறா ஐயோ சத்துக்கு பின்னட்டு ஓடி வரங்க என்ன பிடிச்ச பிடிக்க முடியாது. ஏன்னா சத்துக்களை வரும்பொழுது நீங்க கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் பிண்டிட்டு திரும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால எழுத்தியர் வந்து தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்த பண்ணினார் கத்தர். சில வேலைக்கு துணை எழுத்தியருக்கு விரோதமாக கத்தரே யுத்தம் பண்ணினார் என்று யாத்திராவும் 14:24-25 சொல்லி. இன்றைக்கும் கத்தர் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறது. சத்துருக்கள் திரும்ப எழுந்துடாதபடி அவர்கள் இடுப்புகளை நொறுக்கி போடுவார் என்று உபாகம் 33:11. இன்றைக்கு உங்களுடைய சத்துருக்கள் என்ன? பிரியசூரிய சத்துருக்களா? என்னாகும் 23:21-23, யாவது என்னும் சத்துருவா? யாத்திராகும் 23:3, இதற்குரிய வசனங்கள் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கற்பம் என மலட்டு சத்துருவா? யாத்திராகும் 23:25, தடை என்னும் சத்துருவா? ஏசாயா 43:15, வேலை கிடைக்கவில்லையே என்று கலகி நிற்கின்றீர்களா? 2:14-17, பலன் உள்ளவனுக்கும் பலனற்ற லேசான காரியம் கத்தருக்கு. பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றால் லூக்கா 2:52 வசனத்தில் ஆசீர்வாதம் தடை செய்யும் சத்துரு. 1 பேதுரு 3:9, இப்படிப்பட்ட சத்துருக்களை மேற்கொள்ள அந்த வசனத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கத்தர் உங்கள் சத்துருக்கள் எழும்ப விடாதபடி அவங்களுடைய இடுப்பை நொறுக்கி போடும். பயப்பட வேண்டாம். சத்துருக்கள் எழுந்திருக்க பயப்படுகிறீங்களா? தேவைகள் சந்திக்கப்பட முடியும் பயப்படுகிறீங்களா?
ஐயோ என்ன செய்வது கவலை இல்ல இல்ல நீ கத்தர் என்ன சொன்னார் முதலாவது நான் பார்க்கும்போது அவர் வந்து தேவைகளை பார்த்துக் கொள்ளுவார் இரண்டாவது கத்தர் சொன்னார் வருங்காலத்தை பார்த்துக் கொள்வார் வருங்காலத்தை குறித்து பயப்படாதீங்க சந்தோஷமா இருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் அவர் உயர்த்துவார் என் மூன்றாவது பார்க்கும் விரோதமாய் எழும்புகளை இருந்து கத்தர் பார்த்துக் கொள்வார் ஏகவாயிரே தாமீதுக்கு பாத்தீங்கன்னா அவருடைய சத்துருக்களை தண்ணீர்களை உடைத்து ஓடுகிறது போல கத்தர் அவரது சத்துருக்களை உடைத்து ஓடுவார் இன்றைக்கு உங்கள் சத்துருக்களை கத்தர் அப்படித்தான் உடைத்து ஓ தண்ணீர் உடைச்சு போனா இவ்வளவு பாஸ்டா ஓட அதாவது ஓட வைப்பார் பயப்பட வேண்டாம் இன்னைக்கு சொன்னாரா ஏகவா நீங்க டெய்லி காலையில எழுந்து ஏகவாயிரே கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் நீங்க பாக்குறது வேற அவர் பாக்குறது வேற அவர் பார்க்கும்போது உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார் உனக்கு என்னுடைய தேவைகள் அவர் முன்னமே அறிந்திருக்கு தேவ பிள்ளைகளை கத்திரத்தில் மன மகிழ்ச்சியாயிருங்க அவர் உன் இருதயத்தின் வெளியே உனக்கு அருள் செய்வார் அப்பொழுது உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் நாம் ஜெபிப்போமா உங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள ரட்சகன் உம்மட்டுமா நீர் எங்களோடு இடைப்பட்டி சுவாமி ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதி இந்த ஜூன் மாதத்தில் இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் பிள்ளைகளுக்கு படிப்போம் நல்ல அந்தபடியே அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதம் சொல்ல வேண்டும் ஐயா பிள்ளைகள் படிக்க முடியாதபடி தடை செய்கிற எல்லா சத்துருக்களையும் விரட்டி அடிக்கிற நேசிக்கிறீ நாமத்தினா ஆசீர்வதி முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள் விசேஷித்த விதமாய் அந்தவரே எங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல மழையை கத்த கட்டளைங்கிறார் அது எங்களுக்கு இப்படி தேவையாக இருக்கிறது சுவாமி இது அதை பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசி அனுப்பி பிரமிக்கத்தக்க அதிசயமாய் மழை நல்லா திரட்சியாக கத்தர் கொடுப்பிலா இந்த வானத்தின் பலகனை திறந்து அதிசயங்கள் நடக்கும் இது அபிஷக்குருணை நீ பௌனி சிதறவனது விஷந்து இருக்க பலவா ஒரு அதூரிகளது சத்துக்கள் எழுப்பாதபடி வேலியடைத்து கற்றுக்கொள்கிறார் நீ பூரி பௌ நீ சேகர நூல் தந்துடா நிஷிபிரி மனதுரி சந்துரிக்கவலை சிபிர்கள் நிகந்துரிக்க பல ஓதரவோரவாறு விஷிவிரிக்கவல் எறவுதலி கதூரி கந்து நிக்கலவா ஓரவாயந்தம் மைக்கே மைக்கே இயேசுவை மிகவும் நேசிக்கிறார் உன் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே என்று கலங்கி கவிக்கிறார் இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு எனக்கு பணம் தேவையா இருக்கிறது நான் எங்க போய் கேட்பேன் கத்த பரத்திலிருந்து உனக்கு பொட்டாசி அன்பு பிரமிக்கத்தக்கதா நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு ஆர்டரை கொடுத்து அது உனக்கு பார்க்கும்போது பிரமி படைமுடைய உன் ஆசீர்வதி உயர்த்துவேன் என்று சொல்கிறார் ஏகவாயிலே என்று கூப்பிட்டு ஒரு தேவை சந்தேகப்படும் விஷயமே நீ போல மிக விஷயம் பிறகு விஷயம் துறைக்கப்பா கிருஷ்ணகுமார் கவலைப்படாது இயேசுவை நேசிக்கிற மட்டும் ஆனாலும் போராட்டங்களும் வேதனைகளும் அதிகமாய் குடும்பத்தில் இருக்கிறது என்று போலாம்புகிறார் இன்றைக்கு சொன்னார் அல்லவா கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடுவது உன் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார் உன் பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து ஆசீர்வதிக்கப்படுவதை நீ காண்பாய் நீ செந்தரிக்க விஷயலாராணி காலாகுணா கவலைப்படாதே விஷம்பேரி மாதுரிக்கம் இந்த வருடத்தில் உன் திருமணம் ஓ கர்த்தர் திருமணத்தை முடித்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் விசுவாஸ் அதிசயம் நடக்கும் மிகவும் நேசிக்கிறார் சமாதானம் இல்லாமல் தவிக்கின்றார் கர்த்தர் சொல்கிறார் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைக்கு சுகமும் தங்கியிருக்கும் கர்த்தருடைய கரவனோட கூட ஆசீர்வதிப்பதை காண்பார் நன்றியோடு ஒவ்வொருவரையும் பேத்தராய் ஆசீர்வதி என்னென்ன தேவைகளுக்காக உண்மை நோக்கி பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே சந்து விற்காதவர் அந்த ஒரு சகோதரிக்கு உண்டு அவருடைய ரொம்ப நெடுங்காலமாய் ஒரு இடம் விற்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை கத்தர் காண்கிறார் அது நல்ல விலைக்கு விற்று போக கத்தர் பிரமிப்படை அதிசயம் செய்வேன் என்று கத்தர் பார்த்துக் கொள்வேன் என்று பார்த்துக் கொள்கிறார் விசுவாஸ் நன்றியோடு நாங்கள் மீசோக்கிறோம் முற்றிலும் அந்த காலத்தில் படைக்கிறோம் ஆசீர்வதி ஏசுக்கு ஸ்ரீநாமத்தான் ஜெபிக்கின்ற ஜீவனுள்ள கடப்பணம் ஆமீன் தெய்வ பிள்ளைகளை இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்பி நன்மை பெற்ற நீங்கள் எங்களுக்கு எழுதணும் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன்.